சிறை கைதிகளை வீட்டு வேலை செய்ய சொல்லி அதிகாரிகள் துன்புறுத்திய விவகாரம் தொடர்பாக வேலூர் சிறைத்துறை டிஐஜியிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிறை கைதிகளை வீட்டு வேலை செய்ய சொல்லி வற்புறுத்திய விவகாரத்தில் தற்போது வேலூர் சிறைத்துறை டிஐஜியிடம் விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வேலூர் சிறைத்துறை டிஐஜி மற்றும் மத்திய சிறை அதிகாரிகளிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிறை கைதிகளை வீட்டு வேலை செய்ய வைத்து கொடுமைப்படுத்திய புகாரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. வேலூர் சிறைத்துறை டிஐஜியிடம் விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரேம்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம். பிரேம்குமார், இது தொடர்பான விவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம் அம்மா. கிருஷ்ணகிரியை சேர்ந்த சிவகுமார் என்பவர் வேலூர் மத்திய சிறையில் ஆயுள் கைதியாக இருந்து வருகிறார். அவர் தாயார் காலாவதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். இதில் ஆயுள் கைதியாக தனது மகனை சட்டவிரோதமாக வேலூர் மத்திய சிறையில் டிஐஜி ராஜலட்சுமி விதிகளை மீறி வீட்டு வேலைக்கு பணி அமைத்ததாகவும் அப்போது 450,000 ரூபாய் பணத்தை பணம் மற்றும் நகை வந்து காணாமல் போனதாகவும் கூறியுள்ளார். இது அதனை அடுத்து தனி சிறையில் வைத்து சித்திரவதை செய்ததாகவும் புகார் அளித்திருந்தார். இதனை அடுத்த இந்த புகாரை குறித்து வேலூர் நீதிமன்றத்தில் நடுவர் அறிக்கையை சமர்ப்பித்திருந்தார். இதன் அடிப்படையில் சிபிசிஐடி அதிகாரிகள் கடந்த 7ஆம் தேதி சிறையில் டிஐஜி ராஜலட்சுமி உள்ளிட்ட 14 காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில் அறிக்கை வெளியானதிலிருந்து சிறைத்துறை அதிகாரி டிஐஜி ராஜலட்சுமி, சிறை கூடுதல் எஸ்பி அப்துல் ரஹ்மான், ஜெயிலர் அருண்குமார், டிஐஜி ராஜலட்சுமியின் பிஎஸ்ஓ ராஜு என்ற சிறை காவலர்கள் என மொத்தம் 14 பேருக்கு மேலே வழக்கு பதிவு செய்திருந்தனர். பிறகு காயம் ஏற்படுத்ததால் ஆபத்தான ஆயுதங்களால் தாக்கியதாகவும் கொடூரமாக தாக்கியதாகவும் சட்டவிரோதமாக வேலைகளை வாங்கியதாகவும் 5 வழக்கு கீழ் வந்து சட்ட வழக்கு வந்து பதிவிட்டிருந்தனர். இந்த சிறைக்கு சிறை கைதி சிவகுமாரை டிஐஜி தனது வீட்டிற்கு வேலைக்கு அமைத்திருந்த பின்தொடர்ந்து கொண்டிருந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரை கொண்டிருந்தார். இந்த இடத்தில் முதல் தகவலாக அறிவிக்கை என்று வெளியிட்டிருந்தது. கைதி சிவகுமார் 84 நாட்கள் தனிச்சிறையில் அடைத்ததாகவும் 14 நாட்கள் மூடப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததாகவும் மிகவும் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் உள்ளதாகவும் அந்த முதல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்து சிறை விதிகளின் அடிப்படையில் எந்த கைதிகளும் வெளியில் பணிக்காக அமைக்கக்கூடாது என்று சட்டம் இருந்தும் விதிகளை மீறி கொண்டு வந்திருந்தார். ஆனால் டிஐஜி வீட்டில் அனுப்பி போல் விதிகளை மீறி பணிக்கு கைதிகள் அமர்த்தப்பட்டது தெரிய வந்துள்ளது. சிவகுமார் மட்டும் இல்லாமல் கைதிகள் பலரும் இது போன்ற வந்து பணிக்கு அமைக்கப்பட்டாரா என்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரேம்குமார்.